Hello friends, welcome to the YouTube channel Nursing Padasale. In the YouTube channel, day 2020 exam order, trips and tricks thanga pakaporo. And so, IIT Bombay na in the question paper na set pan rangala. Ena, in the tharava IIT Bombay na nama question on the set, nama organizing institute a irikkudu. Adu u, cutoff epdi irikku, adha pathiyum pakaporo. இதுக்கு பேர் வந்து நான் மிஷன் கேட் 2020 வைக்க போறேன். ஏன்னா இப்போ பார்த்தோம்னா இன்னைக்கு தேதி வந்து ஜனவரி 25 இருக்கு, பிப்ரவரி 13 தான் வந்து நம்ம பரீட்சை. ஸோ ஒரு 10 தான் இருக்கு, அதுக்குள்ள நம்ம இந்த மாதிரி அட்ராக்டிவ் இது கொடுத்தாதான் நம்மளால ப்ரிப்பேர் பண்ணி நம்மளால கிளியர் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து நான் தமிழ்ல தான் பண்ண போறேங்க. ஸோ ஹிந்திலேயோ இங்கிலீஷ்லேயோ பண்ணல. ஸோ நிறைய ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகணும், ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே தமிழில் தான் இருக்க போகுது, சரிங்களா? இந்த மிஷன் கே 2020ங்கிற சீரீஸில் நான் நிறையா வீடியோ போட போகிறேன். அதாவது இந்த ஒரு 10 உங்களால் எவ்வளோ தூரம் வந்து வீடியோ பார்த்து உங்களுக்கு ஐடியா கிடைக்குமோ அவ்வளோ தூரம் வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1 எல்லாத்தையும் அப்லோட் பண்ண பார்க்குறேன், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கேட்டுங்கிறது வந்து ஒரு நேஷனல் லெவல் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம். இது யார் கண்டக்ட் பண்ணுறான்னு பார்த்தோம்னா ஐஐடியும் ஐஏஎஸ்சி தான் கண்டக்ட் ஆகுது, சரிங்களா? ஐஐடியும் ஐஏஎஸ்சியும் ஒவ்வொரு வருஷமாக ஷிஃப்ட் மாதிரி எடுத்துக்கும். இந்த வருஷம் நான் கண்டக்ட் பண்ணுறேன், அடுத்த வருஷம் அடுத்த ஐஐடி கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஷிஃப்ட் மாதிரி எடுத்துக்கும், சரிங்களா? இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். லைக் கம்ப்யூட்டர் இருக்கும், அதில் வந்து நம்ம எல்லாம் இது பண்ணணும். நம்ம இது பண்ணுற மாதிரி அந்த ஓஹெச்பி ஷீட்டில் பண்ணுற மாதிரினா கேட் எக்ஸாம் வந்து இல்லை. இந்த வருஷம் யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ஐஐடி பாம்பே தான் ஆர்கனைஸ் பண்ணுது. ஸோ ஐஐடி பாம்பே வந்து இந்த வருடங்களில் தான் வந்து அது வந்து ஆர்கனைசிங் இன்ஸ்டியூட்டாக வந்து இருக்குது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எந்த ஐஐடி ஆர்கனைசேஷனாக இன்ஸ்டியூட்டாக இருக்கோ அதோட வேலை என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதோட அப்ளிகேஷனை வாங்கி அதை சரி பண்ணுறது, அது மட்டும்தான் ஐஐடியோட வேலை. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ ஐஐடி பாம்பே கண்டக்ட் பண்ணுதுன்னா ஐஐடி பாம்பே தான் கொஷின் பேப்பர் வந்து செட் பண்ணும். ஏன்னா இருக்கிறதுலே டஃபஸ்ட் கொஷின் பேப்பர் யார் செட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி கான்பூர் தான் செட் பண்ணும், சரிங்களா? இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஐஐடி ரூக் பாம்பே இதுதான் வந்து செட் பண்ணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இது பண்ணாதீங்க, அதனால் ஒரு ஃபேக்கான கான்செப்ட்ஸு. ஸோ ஐஐடியோட வேலை என்னென்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் அப்ளிகேஷனை வந்து அது வாங்கி இது பண்ணும், ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம ட்ரிப்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தோன்னா கட்ஆஃப். கட்ஆஃப் வந்து ஒரு பரீட்சை எழுதிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 2013 தான் வந்து பாம்பே வந்து கண்டக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அதோட கட்ஆஃப் நம்ம முதல்ல பார்க்கலாம். நான் பயோடெக்னாலஜியோட கட்ஆஃப் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், ஏன்னா கீழே கொடுத்துருக்க எல்லாமே வந்து பயோடெக்னாலஜியோட கட்ஆஃப் தாங்க. ஏன்னா நான் வந்து 2020 கேட் வந்து பயோடெக்னாலஜி ஃபீல்டில் தான் போட்டேன். நான் என்ன ரீசனுங்களுக்காக நான் என்ன ரீசனுங்கிறது வீடியோவில் வந்து சொல்கிறேன், சரிங்களா? இந்த ஸ்லைடை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா ஒவ்வொரு இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வைங்களேன் அது வந்து நேரம் எடுத்துரும். கீழே பார்த்தீங்கன்னா 2020 2013 வரைக்கும் உள்ள கட் ஆஃப் ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன். இப்போ மேக்ஸிமம் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 38.9, மினிமம் கட் ஆஃப் வந்து 25.84, செகண்ட் மேக்ஸிமம் பாருங்களேன் 2013 தான் இருக்குது. ஓபிசி கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 2013, அதாவது நம்ம ஐஐடி பாம்பே கண்டக்ட் பண்ணும்போது இருந்திருக்கு, மினிமம் வந்து 23.26. எஸ்டி எஸ்சி பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 25.9 இருந்திருக்கு, மினிமம் வந்து 17.20. இப்போ இதை பார்க்கும்போது நீங்கள் உங்கள் பரீட்சையை வந்து 40-45 மார்க் எழுதிட்டீங்கன்னு வைங்களேன், அதோடையே ஸ்டாப் பண்ணிடுங்க. நீங்கள் இதுக்கு இது ஆன்சராக இருக்குமோ அதுக்கு அது ஆன்சராக இருக்குமோ சொல்லி நீங்களாவே மனசை போட்டு குழப்பி தப்பு தப்பாக எழுதி நெகட்டிவ் மார்க்கில் தான் நிறையா பேருக்கு வந்து கேட்டில் வந்து மார்க் போகும். ஸோ அந்த மாதிரினா நீங்கள் படுத்திடாதீங்க. ஒரு கேள்வி எழுத எழுத உங்களுக்கு கரெக்டாக அதுக்கு ஆன்சர் தெரியும், எனக்கு வந்து 100% அந்த ஆன்சர் தெரியும்னு வைங்களேன், அதுக்கு மட்டும் எழுதிட்டு வந்து கேல்குலேட் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து 35 கிட்ட நீங்கள் எழுதிட்டீங்கன்னு வைங்களேன், அதை மட்டும் ஓரத்தில் வச்சுட்டு இன்னும் ஒரு 10 வந்து நீங்கள் உங்கள் மனசு உங்கள் இறைவே நீங்கள் என்ன இது பண்ணுறீங்களோ ஒரு காட் மேலே இது வச்சு நீங்கள் ஒரு 10 இது பண்ணி 45 இருங்க. ஏன்னா கட் ஆஃப் வந்து 50 மேலே போக வாய்ப்பு இல்லை, சரிங்களா? சம்டைம்ஸ் எல்லா வருஷமும் நம்ம அது அப்ளிகபிளா அப்படின்னு சொல்ல முடியாது. இதுதான் வந்து ஒரு எப்படி வந்து அந்த டிசை அந்த எக்ஸாம் அத்தாரிட்டி வந்து கட்டாஃபை வந்து ரிலீஸ் பண்ணுது அதற்கானதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எத்தனை சீட் இருக்குது அதுக்கு
அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ தூரம் அந்த எக்ஸாம் வந்து கடினமாக இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் என்ன இருக்குன்னா, அந்த எக்ஸாம் வந்து கஷ்டமாக இருக்குன்னு வைங்களேன் கட் ஆஃப் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், அந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்குன்னு வைங்களேன் கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் எல்லா வருஷமும் அது அப்ளிகபிளாக இல்லை. அப்புறமேட்டுக்கு வந்து எத்தனை அப்ளிகேஷன் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ நான் ஏன் பயோடெக்னாலஜி எடுத்தேன்னு பாருங்க பார்த்தோம்னா, லைஃப் சயின்சஸ்னா அதில் எல்லா லைஃப் சயின்சஸ், அதாவது அவங்க வந்து ஒரு பாட்னி கேண்டிடேட்டாக இருப்பாங்க, ஒரு ஜுவாலஜி கேண்டிடேட்டாக இருப்பாங்க, ஒரு ஃபுட்டு கேண்டிடேட்டாக இருப்பாங்க, பயோகெமிஸ்ட்ரி எடுக்கலாம், மைக்ரோபயாலஜி, அதாவது பிஎஸ்சி படித்த அந்த ஃபீல்டில் படித்த எல்லாருமே எடுக்கலாங்க. ஸோ நிறைய அப்ளிகேஷன் வரும், அதில் அவங்களோட நீங்கள் போட்டி போட்டு வின் பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயமே இல்லை. அதே பயோடெக் எடுத்துகிட்டா மோஸ்ட்டாக எம்எஸ்சி பயோடெக்கோ அல்லது பிடெக் பயோடெக்கோ தான் எழுதுவாங்க. ஸோ நீங்கள் அதை மட்டும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட், எத்தனை கேண்டிடேட் வந்து அப்பியர் பண்ணுறாங்க அது. அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டகரி, நீங்கள் ஜென்ரலாக ஓபிசியா, ஜென்ரல்லாம் சொல்லவே தேவையில்லைங்க, நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓபிசியும் நம்ம சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், 2013ல் வந்து ஜென்ரலோட கட் ஆஃபும் ஓபிசியோட கட் ஆஃபும் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருந்திருக்கு, பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருந்திருக்கு. ஸோ அதையும் நீங்கள் கவனத்தில் கொண்டுட்டு நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் 45 மார்க்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அதுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இது என்னென்னா வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கட்டாக வந்து நீங்கள் பார்க்கும் போது நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவீங்க, நான் வாங்கின மார்க்குக்கு ஓ எனக்கு கிடைக்கும் பா ஸ்கோரு, நான் வந்து சேஃப் ஜோனில் இருக்கேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிக்கலாம். கட்டாஃபே தெரியாமல், ஒரு பரீட்சை கட்டாஃபே தெரியாமல் தயவு செய்து போயிடாதீங்க. கட்டாஃபை உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, இப்போவே ஒரு பேனா ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். டிப் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னால வந்த இயர்ஸோட க்வெஸ்சன் பேப்பர் இருக்குல்ல, அதை வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணும். அதுலயும் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இங்க நான் ஒரு புக்கு பேர் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இந்த புக்கு பேரை அப்படியே போய் அமேசான்லயோ அல்லது பிளிப்கார்ட்லயோ போட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இதோட விலை வந்து 300 ரூபாய் இருக்கு. ஸோ டெலிவரி சார்ஜ் எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு அதையும் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா ஒரு ஒரு வாரத்தில் வந்துடும். என்ன தான் நம்ம போய் சிஸ்டத்தில் போய் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி அதனால் வந்து ஒரு பெரிய வேலைங்க. அண்ட் ஸோ சிஸ்டத்தில் படிக்காதீங்க, சிஸ்டத்தில் படித்தா அவங்களோட இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு கண் வலி வரும், தலைவலி வரும், எல்லா வழியும் வரும். ஸோ நீங்கள் சிஸ்டத்துலேயே போகாதீங்க, இந்த புக்கை மட்டும் வாங்கி வைங்க. இல்லை உங்கள் வீட்டில் பிரிண்டர் இருக்குன்னா எல்லா, அதாவது 2000s to 2020 க்வெஸ்சன் பேப்பர் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து பிரிண்ட் எடுத்து படிங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு ஹைலைட்டர், ஒரு பென்னு, ஒரு நோட் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஹைலைட்டர் எதுக்குன்னா, உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க எல்லாத்தையுமே வந்து ஹைலைட் வந்து பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமேட்டுக்கு இப்போ ஒரு க்வெஸ்சன் படிக்கிறீங்கன்னு வைங்களேன், இப்போ அக்ரோ பாக்டீரியம் இஸ் அ கிராம் நெகட்டிவ் பாக்டீரியம் அப்படின்னு படிக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அக்ரோ பாக்டீரியம் இஸ் அ டேஸ் டைப் ஆஃப் பாக்டீரியம் கொடுத்துருப்பாங்களா, அதுக்கீழே 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்ததை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்கள் டிக் பண்ணிட்டு ஆன்சர் அது கரெக்டாக இருக்குன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் தப்பாக இருக்குன்னா அதை வந்து நோட்டில் வந்து இப்போ 2020 க்வெஸ்சன் பேப்பர் படிக்கிறீங்கன்னா அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நோட்டில் 1, 2, 3 போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து 400 பக்கத்தையும் வந்து உங்களால் படிக்க முடியாது, இல்லைங்களா. நீங்கள் அதுவே இந்த நோட்டில் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டை எழுதி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு எக்ஸாம் சென்டருக்கு போகும்போதே நீங்கள் ஜஸ்ட்டு படிச்சுட்டு போகலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து ஃபாலோ பண்ணேன், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து டிப் 3 வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மார்க் டெஸ்ட் வந்து கொடுக்கணும், சரிங்களா. மார்க் டெஸ்ட் எதுக்கு கொடுக்குறோன்னா, மார்க் டெஸ்ட் வந்து நல்லா படித்த கேண்டிடேட், அதாவது நீங்கள் வந்து நவம்பர் மாதத்துலேருந்து நான் படிக்கிறேன் சிஸ்டர், எனக்கு வந்து மார்க் டெஸ்ட் வந்து ஹெல்ப்ஃபுல், ஆனால் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல். ஆனால் இன்னும் நம்ம சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் வந்து ஒரு January 15 பொங்கல் லீவ் விட்ட மோதுலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவங்க வந்து கொஞ்சம் இந்த மார்க் டெஸ்ட்னா இது பண்ணாமல் நான் சொன்னேன்ல இந்த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் புக்கு இதை வாங்கி உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்றைக்கி அப்ளை இன்றைக்கி கார்ட்டில் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு வாரத்தில் வந்துடும், இல்லைங்களா. நீங்கள் அதுக்கு போங்க. இந்த மார்க் டெஸ்ட் சீரீஸ் எதுக்கு கொடுக்குறோம்னா, மார்க் டெஸ்ட் சீரீஸ் வந்து ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட். நம்ம ஒரு செயலை வந்து அடிக்கடி செய்யும் போது நம்ம ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகும், இல்லைங்களா. அது மாதிரி ரியல் எக்ஸாம் என்விரான்மெண்ட், நீங்கள் வந்து நல்லா காலையிலேருந்து படிச்சிட்டீங்க, சரிங்களா, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நீங்கள் படித்ததில் எத்தனை இதுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அதை பார்க்குறது தான் இந்த மார்க் டெஸ்டோட வேலை. ப்ளஸ் ரியல் எக்ஸாம் என்விரான்மெண்ட் வாங்கலாம் உங்களுக்கு இது கொடுக்கும், சரிங்களா. அப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸை வந்து நிறையா கெயின் பண்ணும். நான் வந்து இவ்வளோ மார்க் வாங்கிட்டேன், இன்னும் இவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம கிளியர் பண்ணிடலாம்ல, வா இன்னும் படிக்கலாம்னு சொல்லி உங்களை நீங்களே கான்ஃபிடென்ட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணால் ரொம்பவே
ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா நம்ம எக்ஸாமில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. 3 மணி நேரம் இருக்குது, அந்த 3 மணி நேரம் எப்படி போகுன்னு தெரியாது சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களை நீங்களே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ மார்க் தான் எடுத்திருக்கேனா, இன்னும் நான் இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் சரிங்களா. உங்களோட கான்ஃபிடென்ட்டை பூஸ்டப் பண்ணும், டைம் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம டிப் 4 என்னன்னா சிலபஸ். சிலபஸை வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட உங்கள் பைபிளோ உங்கள் பகவத்கீதா உங்களோட குரான் மாதிரி படித்து வச்சுக்கோங்க. சிலபஸை வந்து நான் சிலபஸ் பற்றின சிலபஸும் ரிப்பீட்டட் டாபிக்ஸ்க்கும் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா. அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து சைட் பை சைடாக என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு படிச்சுக்கிட்டே வாங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை மட்டுமே படிக்க முடியாது. நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் யாருக்கு சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்னும் எதையுமே பண்ணல, நான் அட்மிட் கார்டு மட்டும்தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு இப்போ வழி சொல்லுங்கள், நான் 10 நாளுக்குள்ளே படித்து கிளியர் பண்ண முடியுமா, அவங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஏன்னா கேட்டை பொறுத்தவரை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா. சிஎஸ்சிஆர் அளவுக்கு கிரேட் வந்து கடினமானதுதான் இல்லை, பட் ப்ரிப்பர் வந்து கொஞ்சமாச்சு நீங்கள் வந்து எஃபோர்ட் போடணும். 10 நாள் வந்து நீங்கள் உட்காந்து படித்தா மட்டுமே கிளியர் பண்ண முடியும். கடைசி ஸ்டெப் வந்து ரொம்பவே சைக்கலாஜிக்கல் ஓரியன்டாக ஒரு ஸ்ட்ராங்கான எய்ம் வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியே தீருவேன், இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் எனக்கு அடுத்து வந்து என்னோடய ஃப்யூச்சருக்கு கேரியருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் வச்சால் மட்டுமே எந்த ஒரு பரீட்சையுமே கிளியர் பண்ண முடியும். இன்னொரு திங், நீங்கள் கேட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்து டிபிடி பெட் எக்ஸாம் ஆகட்டும், ஐசிஎம்ஆர் எக்ஸாம் ஆகட்டும், அப்படி இல்லையா சிஎஸ்சிஆர் எக்ஸாம், எந்த எக்ஸாம் கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து தெரிஞ்சிடும். நான் வந்து அப்படி தாங்க எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணேன். ஸோ நீங்களும் அதவே ஃபாலோ பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் வந்து இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன். ஸோ நிறைய தப்பு பண்ணியிருப்பேன், ஏதாச்சும் தப்பு இல்லை உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி இல்லை, வீடியோ இன்னும் வேற ஏதாச்சும் நல்ல இது கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுவேன். கீப் சப்போர்ட்டிங், கீப் என்கரேஜிங். ஸோ வேற ஏதாவது டாபிக் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. தேங்க்யூ.